श्रीमान्मेङ्कटनाथार्य कविता कीर्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अश्वद्गुरुपरम्पराये नमः। சங்கதி சொல்லி முதல் அதிகரணத்துல பொதுவாக போன அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் எப்படிப்பட்ட சங்கதி? ஜீவோத்பத்தி கிடையாதுன்னு நம்ம சொன்னோம்னாக்கா பாஞ்சராத்திர பிரக்கிரியில அந்த மாதிரி ஆகாச உற்பத்தியும் கிடையாது அப்படின்லாம் ஆக்ஷேபம் வந்தாக்கா அதுக்கு சமாதானம் சாய்ச்சு. பொதுவாக இப்போ விசேஷமா பூர்வபக்ஷத்தை சாய்க்கிறது. விசேஷமான பூர்வபக்ஷம் ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல சந்தேகம். உற்பத்தி இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி, உற்பத்தி இருக்கு அப்படின்றது சித்தாந்தம். இந்த உற்பத்தி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு மூணு ஹேதுக்களை பூர்வபக்ஷியானவன் இங்க வைக்கிறான். எப்படி வைக்கிறான் அப்படின்னாக்கா, பொதுவா எத்தனையோ பிரம்ம வித்தியைகள் இருந்தாலும் சாந்தோக்கியத்துல சத்வித்யை ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஸ்வேதகேதுவுக்கு உத்தானக்கர் உபதேசிக்கிறது அது சத்வித்யின் பேரு. அதுலதான் சதைவ சௌமிய வக்ராசி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வந்தது. அதனால அந்த சத்வித்யே அதுதான் பிரதான வித்தியை. அதுலதான் ஜெகத்காரணம் பிரம்மம், அதுவே உபாதான காரணம், அதுவே நிமித்த காரணம், அதுலதான் தத்துவமசி முதலான சாமான அதிகாரங்கள். எது எது வேதாந்தத்துக்கு முக்கியமோ அது அத்தனையும் அந்த வித்தியையில சொல்லப்பட்டு. அதனால அந்த சதேவ சௌமிய வக்ராசி ஏகமேவாத்விதின்னு இருக்கே அதுதான் விதாயகம் வாக்கியம், விதிக்கப்படுகிற வாக்கியம். அது மீதி இருக்கிற வாக்கியங்கள் அனைத்துமே மீது அனைத்து வித்தியைகள் அதெல்லாம் வரதும்போ அது அத்தனையும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்கா அனுவாத வாக்கியம். ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களை திருப்பி சொல்றது அப்படின்னுட்டு அனுவாத வாக்கியமா தான் அவைகள். இது சித்தாந்திகள் சொல்றது பொதுவா. இப்ப இவன் அதை பிடிச்சிக்கனால இந்த விசேஷம் அந்த சத்வித்யில இந்த பரதேவதற்கே பரமாத்மா அது திருஷ்டிச்சதுன்னு சொல்லிச்சு. எப்படி திருஷ்டிச்சது தெரியுமா? முதல்ல பிரதேஷத பவசியாம் பிரஜாயே அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பரதேவதையானது சங்கல்பிச்சது. அது சங்கல்பிச்சு என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா தத்தேஜோ அசுரிகித தேஜஸ் அததான் சிருஷ்டிச்சது. தேஜோ மகாபூதத்தை அது சிருஷ்டிச்சது அப்படின்னுட்டு அந்த இடத்துல முதல்ல இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தேஜஸுக்கு அப்புறம் ஜலம், ஜலத்துக்கு அப்புறம் பிருத்வி, இப்படி மூணு சொல்லப்பட்டதாக அந்த உபநிடத்தில் சத்வித்தியில சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உத்தாளகர் தன் பிள்ளை சேதகேதுவுக்கு உபதேசிக்கிறார். உபதேசிக்கிச்ச இந்த தேஜஸ்தான் முதல்ல சிருஷ்டிச்சதா சொல்ற. அந்த பரதேவதையானது தத்தேஜோ அசிருத அதன் பிறகு தா ஆப ஐக்ஷந்த அன்னம் அசிருஜத அப்படின்லாம் இருக்கு. முதல்ல தேஜஸ் தேஜோ மகாபூதம், அதன் பிறகு இந்த மகாபூதம் ஜலம், அதுக்கப்புறம் அன்னம் பிருத்வி அப்படிதான் சொல்லிருக்கு. ஆகாசமுக்துக்கும் உற்பத்தி உண்டு இருந்தாக்கா ஆகாசத்தான் சொல்றக்கணும், ஆகாசத்தான் சொல்றக்கணும், அதை சொல்லவே இல்லையே. ஆகாசத்தை முதல்ல சொல்லாம பொதுவாக தேஜஸ் தான் முதல்ல சொல்ற. இப்படி தேஜஸ்ஸை முதல்ல சொல்லிட்டுனாக்கா ஆகாசத்துக்கு சிருஷ்டியே இல்லை, தேஜஸுக்கு தான் சிருஷ்டி, அதுதான் முதல் முதல்ல படிக்கப்பட்டிருக்கு. அதனால தேஜஸுக்கு தான் இங்க சிருஷ்டி சொல்லிட்டு ஆகாசத்துக்கு சிருஷ்டி இல்லை.
அப்படின்னுட்டும் ஒரு ஹேத்து சொல்றா அவ ஒரு ஹேத்து. உடனே அதுக்கு நம்ம நாம கேட்கிறோம், ஏன் இதுக்கு தைத்திரிய உபநிடத்துல தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மா ஆகாச சம்பூதா இருக்கே, அந்த வாக்கியத்துல ஆகாசத்துக்கும் முதல்ல உற்பத்தி, அப்புறம் வாயு, அதுக்கப்புறம் அக்னி, இப்படிதான் இருக்கு. அதனால நீ ஒரு இடத்துல ஆகாசம் சொல்லப்படல, தேஜஸ் தான் சொல்லப்பட்டது சத்தியத்தில அப்படின்னு நீ சொன்ன. நாங்க என்ன கேக்குறப்போ இங்க வந்து தைத்திரிய உபநிடத்துல முதல் முதல்ல ஆகாசத்துக்கு உற்பத்தியை சொல்லிவிடுத்தே, ஆத்மா ஆகாச சம்பூதா, அந்த பரமாத்மா கிட்ட இருந்து ஆகாசமானது சம்பூதா உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இருக்கே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லு அப்படின்னு நாம கேட்கிறோம். அதுக்கு அவ பதில் சொல்றா, உன்னை திருப்பி கேட்கிறேன், கும்பகாரோ ஜாயத்தை ரதகாரோ ஜாயத்தைன்னு சொல்றான். கும்பகாரன்னு என்ன அர்த்தம், பசவன், அவன் உண்டானான் சத்தியான். ரதகாரோ ஜாயத்தை, ரதம் பண்றவன் சத்தியானான் அப்படின்னு சொல்ற மொழியோ, அதுக்கு நீ என்ன பதில் சொல்வே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னாக்கா, இல்ல அங்க உடம்பு தான் உண்டாருது, உண்மையிலேயே இது உண்டாகல, ஒரு ஆத்மஸ்வரூபமானது உற்பத்தி ஆகல அப்படிதான் நீ பதில் சொல்வேன். அத மாதிரிதான் இங்க ஆகாச சம்பூதா அப்படிங்கிற இடத்துல ஆகாசத்துக்கு தான் உற்பத்தி இருக்கு அப்படின்னு கிடையாது. காரணம் கேதத்துக்கு தான் உற்பத்தி சொல்லப்பட்டது சாந்தோகம் இடத்துல, இந்த உபநிடத்திலேயோ ஆகாசத்துக்கு உற்பத்தி இருக்குன்னு நீ கேட்கிற. அந்த சம்பூதான்றதுக்கு ரதகாரோ ஜாயத்தே கும்பகாரோ ஜாயத்தேன்ற இடத்துல ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, உடம்பு ஒண்ணிதான் சொன்னையோ இல்லையோ, அந்த மாதிரி கவனமா பண்ணிடணும், கவனமா தான் பண்ணணும். எப்படி கவனம் அப்படின்னாக்கா, ஆகாசம்ன்றது வியாபிச்சு இருக்குது, வியாபிச்சு இருக்கிற ஆகாசத்தை அழகா ஒரு கடா இருக்கு, அந்த பானையை மூடி வச்சோன்னுச்சுக்கோ, பானையில வெட்டடம் இருக்கு உள்ளுக்குள்ள, பானையில எதையுமே குத்தாம வெறும் ஒரு பானை, அதை மூடி வச்சுட்டோம்னா அது வெட்டடம் இருக்கு, அப்ப அதுக்கு பேர் கடாகாசம் பேர் அந்த வெட்டிடத்துக்கு. அந்த மாதிரி உற்பத்தி ஆச்சு, கவனமாக உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இங்க சொல்லிக்கணும். அதனால இந்த இடத்துல தோஷமே இல்லை. ஆகாசம் ஆகாச சம்பூதா சொன்னாக்கா ஆகாசுக்கு உற்பத்தி இல்லை, கவனம் தான் அந்த உற்பத்தி அப்படின்னுட்டு அவன் பத்தியில் சொல்றான் விசேஷன். உத்தமர் சுவாமி ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றாரு. ஏற்கனவே சொல்லிட்டோம், சத்வித்யன்றதுதான் பிரதானமான வித்யை, அந்த வித்தியில சொல்லப்பட்டதுதான் மீதி வித்தியைகள்லாம் அனுவாதம் பண்ணப்படும். அதனால சத்வித்யில முதல்ல சொன்னது அது முதல்ல இருக்கு. நீ சொல்ற ஆகாச சம்பூதகன்றது பின்னாடி வருது. என்னைக்குமே முதல்ல எது சொல்லப்பட்டதோ அது பிரபலம், அது பிரபலம். இது பூர்வீமாசையில சொல்ற உபக்கிரமாதிகரன் நியாயம் அப்படின்றார். உபக்கிரமாதிகரன் நியாயம், அதாவது முதல்ல எது சொல்லப்பட்டதோ அத உஜீவிச்சுதான் பின்னாடி வருது, ரெண்டாவது மூணாவதுலாம் சொல்லப்பட்டதுதான் வரும். இப்ப உபக்கிரமத்துல என்ன இருக்கு, ஆகாசத்துக்கு உற்பத்தியே சொல்லப்படல, உத்தியில தேஜஸுக்கு தான் பிராதமியம் இருக்கு, ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்லப்படல. அதனால உபக்கிரமத்துல ஆகாச உற்பத்தி வசனமே இல்லை. ஆனால் இந்த தைத்திரிய உபநிடத்துல அது உபசம்மாறும், அனுவாதம், சத்வித்தியில சொல்லப்பட்டதுதான் அனுவதிக்கும், அனுவதிக்கிறதுன்னா முன்னாடி சொன்னதே திருப்பி, அப்போ பின்னாடி சொன்னதுன்றது பிராமணிக்கம் இல்லை, முன்னாடி சொன்னதுதான் பிராமணிக்கமாக, அதுதான் சரியானது. முதல்ல சொல்லப்பட்டது பிராமணிக்கம், பின்னாடி சொல்லப்பட்டது துர்பலம், அது பிரபலம் இல்லை, அது பிரபலம் இல்லை. இப்ப பிரபலம் இல்லை அப்படின்றதுனால என்ன எடுத்து அடிபட்டு அர்த்தம், அந்த ஆகாச சம்பூதகன்றது உபசம்ஹாரம் அப்படிவே அது தள்ளிடணும். உபக்கிரமத்துக்கும் உபசம்ஹாரத்துக்கும் உபசம்ஹாரம் முடிவு,
உபக்கிரமம்னா ஆரம்பம். இந்த ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா உபக்கிரமம் தான் பிரபலம், உபசம்ஹாரம் துர்பலம். இது பூர்வமீமாம்சகர்கள் நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணினதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆகாசத்தினுடைய உற்பத்தி அப்படின்னு தைத்திரியோகங்கள் சொல்லப்பட்டது உபசம்ஹாரம். அது சர்வாத்மனா துர்பலம், துர்பலமான அதை வச்சுண்டு இந்த ஆகாசத்து உற்பத்தியை சொல்லக்கூடாது. ஏன்னா சந்தோகி உபனிடத்தில் சொன்ன பிரவித்தியை அதுல ஆகாச உற்பத்தி வச்சனமே இல்லை. அதனால அந்த கேள்வியே வராது. ஆக ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லை அப்படிங்கிறது சொல்லப்பட்டதா அது. இது முதல் ஹேது, ஹேதுக்கு தான் முதல்ல சுட்டி சொல்லப்பட்டிருக்கு, ஆகாசம் சொல்லப்படல. உடனே ஆகாச சம்பூதா இருக்குன்னாக்க அதுக்குதான் சொன்னோம், உபக்கிரமத்துக்கும் உபசம்ஹாரத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க உபசம்ஹாரம் துர்பலமா போயிடும். சத்தியத்தை தான் உபக்கிரமம் முதல் முதல் பிரதானமான வித்தியை, அதுல சொல்லப்பட்டதுதான் முதல்ல இருக்கு. பின்னாடி வருதெல்லாம் அனுவா வாக்கியம், அதெல்லாம் உபசம்ஹாரம் பின்னாடி வருது, அதனால அதெல்லாம் துர்பலம். ஆகவே ஆகாச சம்பூதகன்றதெல்லாம் நிற்காது, அதனால உற்பத்தியே கிடையாது அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். ரெண்டாவது நேத்தையே பார்த்தோம் பாருங்க, வாயுஸ்த அந்தரிஷந்த ஏதோ அமிர்தம், வாயுவும் ஆகாசமும் ரெண்டும் அமிர்தம், மரணம் இல்லாதது அப்படின்னுட்டு அங்க இருக்கு. இந்த வாக்கியத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா மரணம் இல்லைன்னு என்ன அர்த்தம், உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம். உற்பத்தி இல்லைன்னாக்கா நாசமும் கிடையாது, அதனால் நித்தியம் அப்படிங்கிறத ஒண்ணு நித்தியம் சித்திக்கச்ச அதை போய் அனிச்சியமா எப்படி சொல்ல முடியும். அதனால இது ரெண்டாவது ஹேது, ரெண்டாவது ஹேது என்னன்னா வாயுவும் ஆகாசமும் அமிர்தமா இருக்கு, அதனால ரெண்டாவது ஹேது. மூணாவது ஹேது அனம்சக திருஷபாவா, அம்சம்னா அவயவம், அனம்சம்னாக்க அவயவமற்றது நிறவயவம். அவளுடைய சித்தாந்த பிரகாரம் விசேஷிகாள் நிறவயவமா இருந்ததுனாக்க அதுக்கு உற்பத்தி இல்லை, நிறவயவமான வஸ்துக்கு உற்பத்தி கிடையாது. என்ன லோகத்துல பார்க்கிறோம், ஒரு ஆத்மா, ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது நிறவயவம். பரமாத்மா உற்பத்தி கிடையாது, ஏன்னா நிறவயவம். அதே மாதிரி இது இருக்கு பாருங்கோ ஆகாசம், அதுவும் நிறவயவம், அது விபுத்ரவியம் யவிச்சிருக்கிறது, விபுத்ரவியம் அது, விபுத்ரவியமா இருக்கிறதுனால அது நிறவயவம். எல்லாத்தையும் பரவி இருக்கு, அதுல அவயவமே கண்டுபிடிக்க முடியாது, அதனால விபுத்ரவியமா போயிடவே வந்து விபுத்ரவியமா இருக்கவே இது இது கிடையாது. அதனால் விபுத்ரவியமா இருந்தாக்க அது நிறவயவமா இருக்கும். இப்படி நிறவயவமா இருக்கிறதுனால அதுக்கு காரியத்துவமே வராது. அனம்சக அம்சம், அம்சமற்று அம்சம் இல்லாமல் இருந்ததுன்னா அவயவம் இல்லை, நிறவயமா எதிர்ப்போ அது காரணமாவே இது காரியமாவே ஆகாது அப்படின்னுட்டு அவ சொல்றா வைசேஷிகாலாம். அப்படி சொன்னதுனால இந்த இடத்துல காரியத்துன்றது ஆகாசத்து கிடையாது, ஆகாசத்து கிடையவே கிடையாது, அதனால நித்தியம் அப்படிங்கிறது தான் சரி. அதனாலதான் ஆத்மன ஆகாசா அப்படிங்கிற ஆகாச சம்போதா அப்படிங்கறதெல்லாம் சரியல்ல, அதெல்லாம் கவனமா தான் கொண்டு போயிடணும். அதனால இந்த மாதிரி மூணு ஹேத்து அது சொல்றாரு. மூணு ஹேத்து சொன்னாக்கா அந்த மூணு ஹேத்துனாலையும்
ஆகாசத்துக்கு நித்தியத்துவமே சொல்லப்படுறது. அனித்தியத்துவன்றது கிடையவே கிடையாது. அதனால உற்பத்தின்றதே இருக்கு வராது. உற்பத்தியும் கிடையாது, நாசமும் கிடையாது. சர்வாத்னா அவைகள்லாம் நித்தியமாகவே இருக்கும் ஆகாசம் அப்படின்னுட்டு மூணு கேதுவை சொல்லி சுவாமி முடிக்கிறார் பூர்வபக்ஷத்து. இதெல்லாம் உபயுதமான மாதிரி உபாதி மாதிரி. ஆக சத்வித்தியில தேஜஸ்தான் முதல்ல சிருஷ்டிக்கப்படுகிறது ஒன்னும். ரெண்டாவது அமிர்தம் வாயுத்த அந்தரீஷம் ஏதமிருதம் ரெண்டாவது. மூணாவது அம்சம் இல்லாதது, அவயவம் இல்லாதது, நிறவயவம் அது. அதே ஆகாது உற்பத்தி எல்லாம் சில வாக்கியங்கள் சொல்றது அப்படின்னா அவைகள்லாம் கடாகாசம் மடாகாசம். தேசியன் பாஷகார தீபத் வேதாந்த தீபத்தில் ஒரு உதாரிக்கிறார். எப்படி உதாரிக்கிறார்னாக்கா ஒரு ஊசி இருக்கும் இல்லையோ, அந்த ஊசியில ஒரு ரந்திரம் இருக்கும், துளை ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை கூட ஆகாசம் பேர், அதுக்கும் ஆகாசம் பேர். இது ஒரு ஆகாசம், அது ஒரு ஆகாசம். பிரஷா இருக்கக்கூடிய ஆகாசம். அதே மாதிரி இந்த இது இருக்கே ஊசி, அதுக்குள்ள இருக்கிறது ஒரு ஆகாசம், அது சின்ன ஓட்டை. அதே மாதிரி ஒரு கடம், அந்த கடத்துக்குள்ள இருக்கிறது ஒரு ஆகாசம். இந்த மாதிரி ஆகாசம்ன்றது எத்தனையோ விதமாக பிரிக்கப்படுறது, அதுதான் உற்பத்தின்றது. அதுக்குதான் உதாரணம் சொன்னார் குமார வரதேசிகர், கும்பகாரோ ஜாயத்தே ரதகாரோ ஜாயத்தே, அதை மாதிரி இது. அதை மாதிரி இருக்கிறதுனால இந்த உற்பத்தி வாக்கியங்கள்லாம் கவுனங்கள், கவுனகத்தி தான் நிச்சயம் என்ன, அதாவது உற்பத்தி நிச்சயம் இருக்கிறது கூடாது. ஆகாசத்திற்கு நிச்சயத்துவம் தான் சித்திக்குமே தவிர்த்து உற்பத்தி வராது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன அப்படின்னாக்கா நீ சொன்னதே தவறு. தேஜஸுக்கு பிராதம்யம் இங்க சொல்லியிருக்கீங்க, தேஜஸ் தான் பிரதமம் இருக்கு அப்படின்னு நீ சொன்னையே அதுவே தவறு. ஏன் அது எப்படி தவறாக இருக்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கும் பதில் சொல்ற. இவரு தேஜஸுக்கு சிருஷ்டி இருக்குன்னு சொல்லிடுச்சு, தேஜோ அசரிஜதேன்னு. ஆனால் ஆகாசத்துக்கு சிருஷ்டி இல்லைன்னு சொல்லித்தா அங்க வாக்கியங்கள். அதே மாதிரி தேஜஸுக்கு சிருஷ்டி இருக்கு, ஆனால் தேஜஸ் தான் முதல் முதல்ல சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு எங்கயா சொல்லப்பட்டிருக்கா அது சொல்லு. தேஜஸ் சிருஷ்டிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் தேஜஸ் தான் பிரதமமாக முதல் முதல்ல சிருஷ்டிக்கப்படுறதுன்னு அங்க இருக்கா, அந்த பிரதம சப்தமோ பிராதமியமோ அங்க இருக்கான்னு சொல்லு. அதனால தேஜ சிருஷ்டிங்கிறது உண்டு, அதை நாங்கள் ஒத்துக்கணும். ஆனால் அதுதான் முதல்ல சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலையே, அங்க சொல்லியிருந்தா ஏத்துக்கலாம், சொல்லல அவ்வளவுதான். சொல்லாததுனாலேயே அங்க சொல்லாததுனாலேயே ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஏற்கனவே சொல்லணும்னு சொல்றேன். கல்யாண கார்த்திகை எல்லாம் பண்றா, அதுல ரக்ஷாபந்தனம் கங்கணம் கட்டுவா பாருங்க, ரக்ஷாபந்தனம் சொல்லணும், கங்கணம் கட்டுறது கங்கணம் கட்டுறதுன்றான் ரவி பாஷை. அந்த ரக்ஷாபந்தனம் பிரதிசாரம் செய்கிறா. இந்த பிரதிசாரம்னா ஆபஸ்தம்னு சொல்லவே இல்லை. அவாறி முனையன் ஆனது ஒரு குழந்தைக்கு, அவாறி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனது சீமந்தம் ஆனது, அந்த சமயத்திலாம் உதவி சார்ந்து இருக்கும் இல்லையோ, அது ஆபஸ்தம்பர் சொல்லவே. ஆபஸ்தம்பர் சொல்லாட்டா கூட கோதாயன் சொல்றோம் இல்லையோ அதை எடுத்துன்னு பண்றோம். அது எப்படி எடுத்துக்கலாம், ஆபஸ்தம்பர் தான் சொல்லலையே அப்படின்னாக்கா
அவஸ்தம்பர் சொல்லலதான், ஆனால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார, பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அது மட்டும் இல்ல, இது விருத்தம் இல்லை, விருத்தம் இல்லாமல் அந்நியத்திர உக்தம், வேற ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, விருத்தம் இல்லை, வேற இடத்துல சொல்றா. அனுத்தம் அவிருத்தம் அந்நியதோக்ராஹ்யம் அப்படிங்கிறது ஒரு நியாயம் உண்டு. அனுத்தம் சொல்லப்படாது, நம்ம கிரக சொத்துட்டு சொல்லப்படல, ஆனால் அவிருத்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, விருத்தம் இல்லைன்னாக்கா அதை அப்படியே கிரகிச்சுக்கலாம். அந்நியதோக்ராஹ்யம் இன்னொரு இடத்துல இருந்தா கூட அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம் ஒத்துன்றிருக்கு, தர்மசாஸ்திரம் ஒத்துன்றிருக்கு. அவசம்பர் என்ன சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கிச்ச மாப்பிள்ள என்ன பண்ணணும் தெரியுமா, காசி யாத்திரிப்போம், காசி யாத்திரிப்போம் நிலை போறதுக்கு முன்னாடி அழகா கண்ணுக்கு மையிட்டுக்கணும், கண்ணுக்கு மையிட்டுக்கிறதுன்றது அவசம்பர் சொல்லிச்சேன். கல்யாண பிள்ளை இட்டுக்கணும் அவ்வளவுதான் சொல்றது. ஆனால் கல்யாண பிள்ளையோட மாமியார் இருக்காளே அந்த பொண்ணோட அம்மா, அவதான் இடணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்துல அதெல்லாம் சொல்லல, அவஸ்தம்பர் நீ இட வேண்டாம், யாராவது இட்டுன்னு சொல்லி பாருங்கோ கல்யாணமே நின்றுரும். ஏன் அப்படின்னா அதுவே ஆச்சாரமா போயிடுது, சொல்லப்படாட்டா கூட நாம அதை அனுஷ்டிக்கிறோம். ஒரு இடத்துல சொல்லல, சொல்லாட்டா கூட நாம அனுஷ்டிக்கிறதுன்றது சகஜம் தானே, அனுஷ்டிக்கிறதுன்றது சகஜம் தான். அதனால தவறு இல்லை, தவறு கிடையாது. ஒரு இடத்துல சொல்லலைன்றதுனாலேயே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தேஜஸுக்கு சிருஷ்டி சொல்லப்பட்டது, ஆனால் இது வந்து முதல்ல முதல்ல தேஜஸ் தான் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா அங்க பிராதமியம் சொல்லல, பிராதமியம் சொல்லல, அதாவது தேஜஸ் தான் முதல்ல சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு சொல்லப்பட்ட அப்படின்னும். உடனே அவன் கேட்கிறான் வைசேஷிகன், அதையே அப்படி சொல்ற, தேஜஸுக்கு வந்துதான் அங்க முதல்ல சிருஷ்டி விஷயம் தேஜஸ் தான் அப்படின்னு படிக்கப்பட்டிருக்கே, தத் தேஜோ அசரிஜத, தேஜஸ் தான் சிருஷ்டிச்சது அந்த பரதேவத்தை அப்படின்னு இருக்கே அங்க, அதனால அப்படியே எடுத்துக்கலாமே, அப்படியே எடுத்துக்கலாமே. அதை விட்டுட்டு அவன் வந்து தேஜஸுக்கு பிரதமம், பிரதமம் தேஜஸ் தான் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்ல நீ எப்படி கேட்ப அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து கேட்கான். அதாவது தேஜஸ் தான் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது, ஆனா முதல்ல சிருஷ்டிக்கப்படுறதுன்னு ஒரு வார்த்தை இல்லை, இல்லாட்டாலும் அங்க படிக்கப்பட்டிருக்கு, அந்த அந்த வாக்கியத்துல போதப்பட்டிருக்கு, இந்த உபநிஷத் போதுகிறது. அதாவது அப்படியே எடுத்துக்கலாமே, அதை விட்டுட்டு நீ எதுக்கு வந்து ஆகாசம் அங்க தேஜஸுக்கு தான் முதல் முதல்ல சிருஷ்டி அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா இல்லை, ஸ்பஷ்டமா இல்லாததுனால அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு நீ கேட்காத. ஏன் அப்படின்னாக்கா அதுலயே தெரியறதே முதல் முதல்ல படிக்கப்பட்டிருக்கே, பிரதமம் இல்லாட்டா என்ன, பரமார்த்தம் ஒரு விஷயம் மாதிரியா பேச முடியும், இல்லாட்டா கூட அதை அப்படியே கிரகிச்சுக்கலாம் அப்படின்னுட்டு வைசேஷிகன் சொல்றான். நம்மள அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம் தான், நீ சொல்றது ஒரு சுயம், அது அப்படியே இருந்துட்டா பரவாயில்ல, ஆனால் ஆத்மனா ஆகாச சம்பூதான்னு வாக்கியம் இருக்கு இல்லையோ, அந்த வாக்கியத்தினால தேஜஸினுடைய சிருஷ்டி ஆகாசத்தினுடைய நித்தியத்துவமே அடிபட்டு போயிடுச்சு. அங்க வந்து முதல்ல தேஜஸ் சொல்லிட்டு தேஜஸ்கா ஆகாஷ் ஆத்மன ஆகாச சம்பூதான் முதல்ல சொல்லி, அப்புறம் வாயுவுக்கு, அதுக்கப்புறம் தான் அக்னி தேஜஸ், அதன் பிறகு ஜலம், அதன் பிறகு அத்தியப்பதிவி அப்படின்னு சொல்றது. ஆத்மன ஆகாச சம்பூத ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னே ராபா, அத்தியப்பதிவி அப்படின்னு சொல்றேன். இப்படி சொல்றதுனால அந்த கிரமத்துல பாருங்கோ, முதல்ல ஆகாசம், ரெண்டாவது
வாயுக்கு, அதன் பிறகு அக்னிக்கு, நாலாவது தான் ஜலம், அஞ்சாவது பிருதிவி. இப்படிதான் சொல்லப்பட்டு அதுக்கு விருத்தமாக நீ இப்படி இதை சொல்லுவேன், அதுக்கு விருத்தமா இப்படி சொல்லலாம். இல்ல இல்ல, நாங்க தான் சொன்னமே சத்வித்யன்றது முதல்ல வந்தது. ஆனால் இந்த வித்தியா இருக்கே தைத்திரிய உணர்வு சொல்லப்படுற வித்தியை, ஆனந்தமய வித்தியை, அது அதுக்கு அனுவாதம் தான். அனுவாதமா இருக்கிறதுனால அங்க சொல்லப்பட்டத இங்க இங்க எப்படி ஏத்துக்க முடியும்? சத்தியத்தையே தான் பிரதானம். அதனால உபக்கிரமம் அது, உபசம்ஹாரம் இது, அது பாதிக்கப்படுறது அப்படின்னுட்டு நாங்க சொன்னமே அப்படின்னு விஜயம் கேட்கலாம். அதுக்கு சமாதானம் சொல்ற சாஸ்திரம் தான். பொதுவா உபக்கிரமும் உபசம்ஹாரமும் விரோதிச்சின்றதுன்னு சொல்லுங்கோ. அப்ப உபக்கிரமத்துக்கு பிரபலியம், உபசம்ஹாரத்துக்கு திரௌபல்யம் வாஸ்தவம். ஆனால் இங்க அப்படி இல்லை, அங்க சாதாரணமாக சொல்லப்பட்டது இங்க விசேஷமாக சப்தத்தை இட்டு சொல்றது. சாமானியம் விசேஷத்துக்கும் விரோதம் வந்ததுன்னு சொல்லுவோம், விசேஷம் ஜெயிச்சு. ஏன்னா சிருஷ்டி பிரகரணமே அங்கேயும் சிருஷ்டி தான், இங்கேயும் சிருஷ்டி தான். ஆனால் இதற்கு ஸ்பஷ்டமாக ஆகாசத்தை சொல்லி சம்பூதான் சொல்லி, அத மாதிரி வாயு அக்னி ஆகாசா வாயு அப்படின்னு இருக்கு. அழகா கேட்க போறாரு பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர். நீ சொல்றீ இல்லையோ ஆகாசத்திலிருந்து ஆத்மாக்கிட்டே ஆகாச உற்பத்தி ஆச்சு சம்பூதா, அந்த ஆகாசத்திலிருந்து வாயுன்னு இருக்கு. இப்ப வாயு ஆகாசா வாயு அங்க சம்பூதான்னு இல்ல, முதல்ல இருக்கிற சம்பூதா இருக்கே ஆகாஷ் ஆகாசமானது சம்பூதம் உற்பத்தி ஆச்சுன்னு இருக்கு. அதுதான் எல்லா இடத்துலையும் அன்வயிக்கிறது, சம்பூதா சம்பூதா சம்பூதா. இப்படி அன்வயிக்கிறதுனால அஞ்சு அஞ்சு இடத்துலையும் ஆகாச சம்பூதா, வாயு சம்பூதா, அக்னி சம்பூதா, அடுத்தது ஆபக ஜலம் சம்பூதா அப்படின்னு சொல்லணும். அக்னி ஆபக ஆப சம்பூதா, அது மாதிரி பிருதிவி சம்பூதா அப்படிதான் சொல்லணும். இப்ப நீ ஆகாச சப்தத்துல சம்பூதான் இருக்கோ, அதுக்கு உற்பத்தி இல்ல, கவனவசனம்னு சொன்னியானாக்கா, அப்ப வாயுக்கு சம்பூதா இருக்கோ, அக்னிக்கு சம்பூதா இருக்கு, ஜலத்துக்கு சம்பூதா சம்பூதம் இருக்கு, பிருதிவிக்கு சம்பூதான் இருக்கு. அங்க கவனமா உண்மையா முக்கியார்த்தமா கவனார்த்தம் இல்ல, ஆகாசத்துக்கு வண்டி கவனார்த்தம், மீதி எல்லாத்துக்கும் வந்து முக்கிய அர்த்தம். அது எப்படி அங்கதான் சம்பூதான்னே இருக்கு, அந்த சப்தத்தை தான் எல்லாத்துலயும் அத்தியாகாரம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அதாவது பிருதிவி ஜலம் தேஜஸ் வாயு எல்லாத்துக்குமே அந்த சம்பூத சப்தம்ன்றதுதான், அதை வந்து அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அதாவது அங்கேருந்து எடுத்துக்கணும் திருப்தி சம்பூதா சம்பூதா இல்ல அனுஷங்கம் பண்ணிக்கணும், அனுஷங்க வணிகம் அப்படின்னு இருக்கு. ஏன் தகவல் சொல்லிருக்கா? அப்போ முதல்ல என்ன அர்த்தம் சொல்றோமோ அந்த அர்த்தம் தான் மீதி எல்லா இடத்துலயும் வரணும், மீதி எல்லா இடத்துலயும் அப்படிதான் வரணும். நீ வந்து ஒரு இடத்துல ஒரு அர்த்தம், இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுவே? அதனால அது தவறாயிடுமே. அது அதனால இந்த மாதிரி இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு ஸ்பஷ்டமா பதம் சொல்றது, வாக்கியம் சொல்றது. அங்க சம்பூத சப்தம் இருக்கு, அனைத்து பூதங்கள்லயும் அந்த சம்பூத சப்தமானது சேர்ந்துடுறது, சேர்ந்து அர்த்தம் சொல்றது. அது அதை போய் நீ விரோதமா சொல்ல முடியாது, நீ விரோதமாக சொல்லவே முடியாது. ஒண்ணுத்துக்கு முக்கிய அர்த்தம், ஒண்ணுக்கு மீதி எல்லாத்துக்கும் கவனார்த்தம், எல்லாத்துக்கும் முக்கிய அர்த்தம், ஒண்ணுத்துக்கு ஒண்ணி கவனார்த்தம் நீ சொல்ல முடியாது. அப்படி சொன்னேயானாக்கா இது சாஸ்திர விரோதம் வந்துடும். அதனால இங்க அந்த உபக்கிரமம் உபசம்மாறோன்ற நியாயமே இங்க வரவே வராது. உபக்கிரம நியாயமோ உபசம்மாற நியாயமோ வராது. உபக்கிரமாதிகளின் நியாயம் மீமாம்சகம் முதல்ல எதிர்த்தோ அதுதான் பிரமாணம், பின்னாடி வர்றதெல்லாம் துஷ்பிரமாணம்.
பொற்பலம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது இங்க வராது. ஏன்னா சாமானிய விசேஷம் ஆச்சு. சாமானிய விசேஷனுக்குள்ள விரோதம் வந்ததுன்னாக்கா விசேஷம் தான் ஜெயிக்கும். விசேஷம் தான் ஜெயிக்கும்ன்றதுனால இந்த இடத்துல அது வரவே வராது. அடுத்தது இல்ல வாயுச்சாந்தேஷந்தே அமிர்தம் அப்படின்னு இருக்கு. அதனால அமிர்தமே இருக்கட்டுமே அப்படின்னாக்கா அது தப்பு. இந்த அமிர்த பதம் கூட இந்த இடத்துல சிறகால வர்த்தின்னு அர்த்தம். ரொம்ப நாள் இருக்கும் அவ்வளவுதான் அர்த்தம். அது எப்படி அப்படின்னு தேவதைகளை சொல்றோம் நாம எல்லாம் தேவர்கள்லாம் நம்ம மனுஷியால் சாதாரண மிருகங்கள் எல்லாம் பார்ப்போம். ஒரு எறும்பு போறது, கொசு போறது, ஈ போறது, இதெல்லாம் எத்தனை நாள் இருக்கும்? அவைகளை காட்டிலும் சாதாரண மிருகங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கும். அவைகளை காட்டிலும் இன்னும் சில மிருகங்கள்லாம் வயசு அதிகமா இருக்கும். இந்த மிருகங்கள்லாம் காட்டிலும் மனுஷன் அதிகமா இருப்பான். மனுஷனை காட்டிலும் தேவதைகள் எத்தனை தேவதைகள் சொல்றோம் அவன் எல்லாம். இந்த மாதிரி படிப்படியா பார்த்துட்டே போனாக்கா ஈ எறும்புலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கு. ஆனால் இவைகள்லாம் இருக்கே இந்த தேவதைகள், தேவதைகள் வரிசையா போகணும், பிரம்மா பரியந்தம் போகணும். அப்படி போனோன்னு அவள் எல்லாம் ரொம்ப நாள் இருக்கா, அந்த உடம்போட இருக்கான்னு இருக்கும், தேவ உடம்பு கூட அப்படின்னு. அதனால அந்த மாதிரிதான் இந்த அர்த்தம் பண்ணி திரகால ஸ்தாய். ஏன்னா உபநிடத்தை அப்படி சொல்லிட்டு போயிடுச்சே, உபநிடத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த கிரமத்துல தான் நம்ம நித்தியப்படி ஆராதனை பண்ணச்ச போதசுத்தி பண்றோம். இப்படிதான் போதசுத்தி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி போதசுத்தி பண்றோம்னா அந்த கிரமம் பாருங்க, ஒரே கிரமமா போதசுத்தி. அதாவது சிருஷ்டி கிரமம் மாதிரி பிரளய கிரமம். முதல்ல பிருதிவி, பிருதிவி தூக்கி இதர சேர்த்துருக்கோம் கந்த தன்மாத்திரத்துல. கந்த தன்மாத்திரத்தை ஜலத்தை, ஜலத்துல ஜலத்தை ரச தன்மாத்திரம், ரசதன் மாத்திரத்தை இதுல தேஜஸ்ல, தேஜஸ ரூபதன் மாத்திரத்துல, ரூபதன் மாத்திரத்தை வாயுவில, வாயுவை பரிசுதன் மாத்திரத்துல, பரிசுதன் மாத்திரத்தை ஆகாசத்துல, ஆகாசத்தை சப்ததன் மாத்திரத்துல லைக்கு. சப்ததன் மாத்திரமானது இந்திரியங்களோட சேர்ந்து அகங்காரத்துல பெறும். அகங்காரம் மகத்தத்துவத்துல, மகத்தத்துவம் பிரகிருதி தத்துவம், கருதியில் அனைத்தும் பிரகிருதி தத்துவம் ஜீவனோட சேர்ந்துட்டு பிரம்மாவோட சேர்ந்துடும். இந்த மாதிரி பிரளயம் சொல்லிட்டு இருக்கும் போதசுத்தி பண்ணச்சு. அதே மாதிரியே சிருஷ்டின்னு சொல்றோம், பெருமாள்கிட்ட இருந்து பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரில இந்திரியங்கள் சத்ததனம் மாத்திரம், அதிலிருந்து ஆகாசம். இது ஸ்ருதி சொல்ற வாக்கியம், ஸ்ருதியினுடைய இது நிரூபணம். அதை சொல்ற பார்க்கச்ச இவைகள்லாம் நீங்களாம் சொல்ற வாக்கியம்லாம் நிக்கவே நிக்காது, எல்லாமே போயிடும். அதனால உபக்கிரமம், உபசம்ஹாரம், தேஜஸ்தனுடைய பிராதமியம் அப்படின்லாம் நீ சொல்றதெல்லாம் நிற்காது. அந்த மாதிரி இன்னொன்று ஒன்று சொன்னோம் இல்ல, இது அம்சம், இது அவயவம், சாவயவத்துக்கு தான் அதெல்லாம் உண்டு, நிறவயவத்துக்கு கிடையாதே அப்படின்னு அதுவே தவறு. சாவயவம் நிறவயம்லாம் சொல்லாத, தர்மிகிராகம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம். தர்மிகிராக பிரமாணம் எது? பிரபஞ்ச சிருஷ்டி விஷயம். இந்த சிருஷ்டி எல்லாம் அனுமானத்தினாலேயோ எதனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் எதனால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா வேதத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வேதமே என்ன பண்றது, சில வஸ்துக்களுக்கு நித்தியத்துவம், சில வஸ்துக்களுக்கு அனித்தியத்துவம். இப்படி உபநிட வேதம் எது சொல்லிட்டோ அது அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாம் தர்மிகிராக பிரமாணமானது அடிபட்டு போடும். எந்த வஸ்துவை எந்த பிரமாணத்தினால கிரகிக்கிறோமோ அதுதான் தர்மிகிராக பிரமாணம் பேரு. அந்த தர்மிகிராக பிரமாணத்துக்கு விரோதமாக எதுவும் சொல்லக்கூடாது. பிரத்யக்ஷத்தினால அயம் கடகா அப்படின்னு தெரிஞ்சின்றாக்கா அந்த கடத்துக்கு எது இது அப்படின்னா பிரத்யக்ஷத்தான் தர்மிகிராக பிரமாணம், அது விரோதமாக சொல்லக்கூடாது. அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றத்துக்கும் இப்படி இருக்கிறதுனால
இந்த தர்மிகிராக பிரமாணம் ஸ்ருதிதான், பிரம்ம விஷயத்திலேயோ சிருஷ்டி விஷயத்திலேயோ அனுமானம் எல்லாம் நிற்கவே நிற்காது. அனுமானம்ன்றது ஸ்ருதிக்கு முன்னாடி தலையெடுக்கவே தலையெடுக்காது. அதனால அதெல்லாம் தள்ளி விட்டுரும், அனுமானமே பண்ண முடியாது. ஸ்ருதி விரோதம் வந்துருச்சுனாக்க அதுக்கு அனுமானமே பண்ண முடியாது. அதனால இந்த ஸ்லோகத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த விஷயங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்ததுனாக்கா தர்மிகிராக பிரமாணத்தை பாருவோம். அதனாலதான் ஏற்கனவே முதல் ஸ்லோகத்துல சொன்னோம், பெருமாளுடைய தெய்வங்களை விக்கிரகம் இருக்கு, நித்திய பூஜையில எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு, அவைகள்லாம் நித்தியமாக இருக்கு, விகாரம் கிடையாது, விகாரமே கிடையாது. அதனாலேயே சொல்றது, அதனால இந்த மாதிரி தேஜஸுக்கும் அது ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் மரணம் இல்லை, அமிர்தம் அப்படின்னு சொல்லிருக்கு. அதெல்லாம் வச்சு நீ கேட்க முடியாது. இந்த இடத்துல அமிர்த தத்துவத்துக்கு முக்கியார்த்தம் கிடையாது, முக்கியார்த்தம் ஒத்துண்டாதான் நீ சொல்லணும். முக்கியார்த்தமே இங்க கிடையாது, முக்கியார்த்தமே கிடையாது. சாஸ்வதமாக இந்த ராஜா இந்த தேசத்தெல்லாம் ஆண்டுவான் ஆழ்வான் அப்படின்னு சொல்றது தவறு. அதெல்லாம் என்னென்ன பிரசம்சா கவுனம்தான், சோத்திரம்தான். அதனால இந்த மாதிரி கிடையாது. ஆகவே தேவதைகள்லாம் எப்படிலாம் நீண்ட காலம் இருப்பாளோ அந்த மாதிரி ஆகாசங்கள் நீண்ட காலம் இருக்கும் அப்படிங்கிறதுல தான் அர்த்தம் வரணும். அதை விட்டுட்டு ஆகாசத்துக்கு சொத்தியே கிடையாதுன்னுட்டு வேத விருத்தமாக எதுவுமே சொல்லக்கூடாது. சொன்னா தர்மிகிராக பிரமாணமானது அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால பாய்க்கிறேன். அதனால ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு, இந்த ஹேதுக்கள்லாம் சரி கிடையாது. பாருங்க ஸ்லோகத்தை, தேஜ பிராதம்ய திருஷ்டே அமிர்த வச்சனத அனம்சக திரவிய பாவாத் வியோமன் உற்பத்தி வாக்ஸ்யா உபகித விஷய பிராதமியஸ்யாஸ்ருதத்வான் பிரதம படனத கல்பனேன்யன பாதாத் கிஞ்சாமர்த்தியோக்கிய துல்லியம் ஸ்வமத பதமிகா அநேக வாக்கியாத். தேஜ பிராதம் திருஷ்டே, தேஜஸுக்கு தான் முதல்ல சிருஷ்டி சொல்றதுக்கு சத்தியத்தே, அதனால சத்தேஜோ அசிருஜித அப்படின்றதுனால அங்க சொல்லப்பட்டதுனால அதுக்கு தான் முதல்ல சிருஷ்டி. ஆகாசம் இங்க சொல்லப்படல, அதனால ஆகாசத்துக்கு சிருஷ்டி கிடையாது அப்படின்னு ஒரு சொன்னான். ரெண்டாவது அமிர்த வச்சனதாக வாயு அந்தரிக்ஷம் அமிர்தம், அமிர்த வச்சனா இருக்கு, மிருதியே இல்லைன்னு என்ன அர்த்தம், மரணம் நாசமும் இல்லை உற்பத்தியும் இல்லைன்னு. அதனால இது ரெண்டாவது ஏதுவாக்கள். மூணாவது அனந்தக திரவிய பாவா, ஏன் இதுக்கு மரணம் இல்லை உற்பத்தி இல்லைன்னாக்கா இது நிறவயவம் அனம்சகம், அம்சம் இல்லாம அம்சம் இல்லாமல் இருக்கு, அவயவம் இல்லாமல் இருக்கு, அதனால நிறவய திரவியம் இது, நிறவய திரவியமா இருக்கு பாவா, நிறவய திரவியமான நிறவய திரவியமாக இருக்கு. அதனால ஆகவே யோமணி, யோமணின்னா ஆகாசத்துல உற்பத்தி வாக்கு, அந்த உற்பத்தி ஆறுது அப்படின்ற வச்சனங்கள்லாம் சியாத் எப்படி இருக்கும் தெரியுமா, உபகித விஷயவ, உபகித விஷயா, உபகித விஷயான்னு என்ன அர்த்தம், உபாதி, ஒரு கடாகாசம் மடாகாசம் படாகாசம் அப்படின்னு சொல்றோம். பலூன் ஊதுறோம், பலூன் ஊதினோம்னாக்கா ட்ரெஸ்ஸா இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, வெறும் காத்து வெட்டிடும் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றெடுத்த காற்றெடுத்த பையடா அப்படின்பா, அந்த மாதிரி இது. ஏன்னா இது காயம், இந்த உடம்பே பொய்யான உடம்பு,
பொய்யான என்ன அர்த்தம்? அழிஞ்சுட்டே இருக்கக்கூடிய உடம்பு, அழிஞ்சுட்டே இருக்கக்கூடிய உடம்பு இது. அதுல இருக்கிறது வெற்றிடம். அந்த அது வந்து எப்படிப்பட்ட வெற்றிடம்? பலூன்ல இருக்கிற வெற்றிடம் அது. அதெல்லாம் உபாதியினாலதான் வருது. அத மாதிரிதான் இந்த ஆகாசம், படாகாசம், கடாகாசம், இதெல்லாம் உற்பத்தி வாக்கெல்லாம் இப்படி அர்த்தம் தெரியும். அது எப்படின்னாக்கா ஆத்ம நீவ ஆத்மா கும்பகாரோ ஜாயத்தே ரதகாரோ ஜாயத்தே, ரதத்தை பண்றவன் பிறந்துட்டான், கும்பகாரன் பிறந்துட்டான், அதாவது குலாடம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ பிறக்கல, அவ அந்த ஆத்மாவுக்கு உடம்பு சம்பந்தம், கரண கலேபர யோகம், இந்திரியம் உடம்பு இவருடைய சம்பந்தம் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். கவனமா சொல்றேன், அந்த மாதிரிதான் ஆகாசத்திற்கு வாக்கியங்கள் இருக்கலாம் அப்படின்னு நீ சொன்னாக்கா இச்சே அது கிடையாது. என்ன பிராதமியசிய அசுரதா பிராதமியம், அதாவது தேஜஸ் தான் முதல்ல சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தாக்கா நீ கேளுங்க, நீங்க அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல முதல்ல இதான படிக்கப்பட்டிருக்கு, வேற ஒண்ணுமே இல்லையே. அங்க ஆகாசமோ வாயுவோ சொல்லப்படல, பிரதம படம் முதல்ல படிக்கப்பட்டது தேஜஸ் தானே. அதனால நாங்க கல்பிக்கிறோம் தேஜஸ் தான் முதல்ல சிருஷ்டி, வேற எதுக்கும் சிருஷ்டி கிடையாது அப்படின்னு கல்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரதம படனதாக கற்பனை அப்படி கல்பிச்சாக்கா அந்நியன பாதா. இன்னொரு வாக்கியம் இருக்கு ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்ற வாக்கியம், தஸ்மாத்லாத்மா அர்த்தம் ஆகாசம் தான். அப்ப நீ தான் முதல்ல உற்பத்தி என்ன? ஆனால் இங்க ஆகாசம் தான் முதல்ல உற்பத்தி, அதுக்கப்புறம் வாயுவுக்கு, அதுக்கப்புறம் தான் தேஜஸ். ஆக அது விரோதமா போயிடுவேன், அதுக்கு நீ என்ன சொல்லுவோம்? அதனால அந்நிய பாதா பாதம் வந்துருக்கு. வேற ஒரு உபநிஷத், அந்த உபநிஷத் வாக்கியத்தினால பாதம் என்ன? பாதம் பிராதமியம்தான் பாதம். முதல்ல தேஜஸுக்குன்னு பாதம், தேஜஸுக்கு உற்பத்தி இல்லைன்னு இல்லை, தேஜ உற்பத்தி இருக்கு. ஆனால் முதல்ல தேஜஸ் தான் உற்பத்தியே வருது, சிருஷ்டி வருதுன்னு நீ சொன்னையே, அதுக்கு பாதம். அதுக்குதான் சாமானிய விசேஷ நியாயத்தை வச்சு தாய்ச்சிட்டு, சாமான்யமாக பொதுவா உற்பத்தி அங்க சொல்லப்பட்டது, இங்க விசேஷமாக ஓனத்துக்கு சொல்றது. கூடவே ஏதா அஜாயத்தே பிராண மனசர்வேந்திரியானுச்ச கம்பா யுஜோதிராபகா பச்சி சஸ்தி தாரிணி அப்படின்னு இருக்கு. அதுல பாருங்க கம் வாயு, அந்த பரமாத்மா கிட்டேந்தான் கம், கம்னா ஆகாசம், வாயு ஜோதி, இந்த மாதிரி மகாபோதங்கள் நலத்தியாச்சு. அதுல ஆகாசத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த இதுல தஸ்மாத்மாயிருப்பான் ஆகாசம் இடத்துலையும் ஆகாசத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்நியன பாசா பாதிக்கப்படுறது நீ சொன்ன யுக்தி. அது மட்டும் இல்ல, கிஞ்ச அமர்த்தியோக்தி சொல்லியம், அமர்த்தியம்னா என்ன அர்த்தம்? தேவதைகள் அமர்த்தியா, தேவதைகளுக்கெல்லாம் அவன்லாம் அமராள், அவ எப்பொழுதுமே சாக மாட்டான்னாக்கா சாகாமல இருக்கா. அவளுக்கும் ஒரு காலம் வந்துட்டோம்னாக்கா அவளுக்கும் இது வந்துடும். பாதூர் சுவாமி கேட்பார், பாதூர் ரங்கராஜ், அதாவது என்ன கேட்பாருன்னா, நீங்களாம் வைத்தியமா இருக்கீங்க ஆச்சாரமா, நாங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கோம், ஆனா சரணாகதி எல்லாரும் பெரிய ஆச்சாரியால்ட்ட பண்ணிக்கிறோம், அங்க மோட்சத்தை சேர போனா நீங்க ஆச்சாரமா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல, எங்களுக்கு எல்லாம் ரெண்டாவது ரோ மூணாவது ரோ கேட்பேன். ஆச்சாரமோ அனாச்சாரமோ எல்லாருக்கும் ஒரே கட்சிதான், பகவான் அனுபவிச்சது. எந்த ஆச்சாரியர்கிட்ட சரணாகதி பண்ணாலும் சரி, மகாவிஸ்வாசத்தோட மொத்தம் பண்ணினான்னாக்கா அவனுக்கு நிச்சயம் மோட்சம் நிச்சயம். அவங்ககிட்ட கல்யாண அனுபவம், கல்யாண குணகண அனுபவம் இருக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த மாதிரி இதுகளே உற்பத்தியோ நாசமோ அவையெல்லாம் அதாவது தேவதைகளுக்கு
நாசம்ன்றது எப்போ அவனுக்கு ஒரு காலம் வருது அந்த தேவதைகள்னா அழிஞ்சு போயிடுறான் லைஃப் சொல்றான் பிரளயத்துல அவன் மாறி விடுறான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் அவ்வளவுதான் ஜீவனுக்கு காட்டிலும் அவன் கொஞ்ச நாள் இப்போ சொன்ன மொழியோ எனக்கு லோகத்தில் இருக்கக்கூடிய பிராணிகள் ஜந்துக்கள் அவைகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆயுசு வேற வேறையா இருக்கு அதுக்கு ஆயுசு வேற வேறையா இருக்குன்றதுனால அவன் நிச்சயம் சொல்லிவிடலாமா ஒன்று ஒரு நாள் இருக்கு இன்னொன்று நாலு நாள் இருக்கு இன்னொன்று 40 வருஷம் இன்னொன்று 100 வருஷம் 1000 வருஷம் அப்படி அதெல்லாம் என்ன அர்த்தம் ஏதோ ஒரு நாள் நிச்சயம் மரணம் திருவான் ஜாதஸ்தி திருவோணி திருவம் ஜென்ம மிருதஸ்தி அப்படிங்கிறார் திருவாள் அதனால யாரு பிறந்தா என்ன அவளுக்கு நிச்சயம் மரணம்ங்கிறது உண்மை அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படி இருக்கச்சு ஆகாசத்துக்கு மொத்தம் நிச்சயத்தோருன்னு எப்படி சொல்ல முடியும் எப்படியானால் கிஞ்ச அமர்த்தியோக்கி சொல்லியம் அமிர்த பதவிக அமிர்த பதம் இருக்கே அது அமர்த்தி வச்சு சொல்ல தேவதைகளுக்கெல்லாம் எப்படி அமர்த்தியன் அமரன் அப்படின்னு பேரோ அந்த மாதிரிதான் அமிர்தம்னு கிடைச்சு அவளுக்கும் ஒரு முடிவு ஆ பிரம்ம ஸ்தம்ப பரியந்தா அது மாதிரி ஆ பிரம்ம போனா லோகே புனராவர்த்தினோ அர்ஜுனா அப்படிங்கிற பெருமாள் பிரம்மன் பிரம்மாவில் இருந்து என்ன அவனுடைய லோகம் என்ன எல்லாமே திருப்பி திருப்பி ஆவர்த்தி ஆகின்றது ஒரு பதம் ஒரு ஸ்தானம் பதவி அந்த பதவிக்கு ஒவ்வொரு இதுலையும் ஒருத்தர் மாறுவேன் மகாப்பிரளயம் முடிஞ்ச உடனே அது அவளுடைய கர்மா இன்னைக்கு பிரம்மாவா இருக்கிறவன் அடுத்த பிரம்மாவா அவரே கூட இருக்கலாம் அந்த மாதிரி இவையெல்லாம் மாறிண்டே இருப்பா அத மாதிரிதான் அமர்த்தம் அது ஏன் இதை மாதிரி சொல்றேன் என்ன அநேக வாக்கிய இயக்க கண்டியா இவரு பல வாக்கியங்கள் ஒன்னு ரெண்டு வாக்கியம் இல்லை பல வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது தெரியுமா இந்த உற்பத்தியை தான் சொல்றது அநேக வாக்கியங்கள் ஏக்க கண்டமா சொல்றது ஒரே குரலோட ஏகோபித்த குரலினால பாதிச்சுட்டான்னு சொல்ற பாருங்க ஏகோபித்த குரல் ஒரே குரல்னால இது சொல்றது உபனிஷத் தத்தனையும் ஆகாசத்துக்கு உற்பத்தி ஒன்று நீ சொல்ற சுருதி வாக்கியம்னா ஒன்னே ஒண்ணுதான் பட வாக்கியம் இல்லை அதனால ஆகாசத்துக்கு சர்வாத்தனா உற்பத்தி ஒன்று அது இல்லைன்னு சொல்லவே முடியாது நீ சொன்ன ஹேதுக்கள் அத்தனையுமே தோஷமோ தோஷத்தோட கூட ஹேதுக்கள் அந்த ஹேதுக்கள்லாம் எனக்கு வைக்காது அதனால இது இப்படிதான் அர்த்தம் பண்ணிக்க அழகான யுக்திகளை கொண்டு ஆகாசத்துக்கு உற்பத்தி ஒன்று சுருதி விரோதம் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாட்சி கொடுக்க இப்ப பாருங்க தேஜ பிராதம்ய திருஷ்டே அமிர்த வச்சனத அனம்சகத்ரவ்யபாவாத் வியோமன் வித்பக்தி வாக்யாத் உபஹித விஷயவாத்மநிவேதிசேன் பிராதம்யஸ்யாஸ்ருதத்வாத் பிரதம படனத கல்பனேன்யேன பாதாத் கிஞ்ச அமர்த்யோக்தி துல்யம் சுமர்த பதமிகானேக வாக்கியைக கண்ட்யாத் கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.